லைஃப்டைம் செட்டில்மெண்ட், லைஃப்டைம் செட்டில்மெண்ட் சொல்கிறேன். ஏன்னா வந்து இது தொண்டையே போயிடுச்சு. எங்கள் வீடு போனீங்களா, எங்கள் அம்மா இது நல்லா சொன்னால் அவங்க திருப்பி பார்க்க மாட்டாங்க, வேறு வேணா போய் கத்துறான்ட்டு அந்தளவுக்கு கொண்டு போயிடுச்சு. தலைவர் வந்து பெஸ்ட் ஸ்பீச், நிர்மல் ஆடியன்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தேன், அதுக்கப்புறம் இது பெஸ்ட் ஸ்பீச்னு சொல்லலாம். எல்லாரும் பற்றி அவர் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டாரு, கொடுத்துருந்தா அவர் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டார், அவர் வாழ்க்கையில் இருந்து எல்லாத்தையும் பற்றி பேசிட்டார். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஸ்பீச்சாக இருக்கும் ஆயிரம் தோணுது. ஒன்லி ஒன் சூப்பர் ஒன், அவ்வளோதான். அந்த கோட்டு சூப்பர் ஸ்டாராக இருக்கும், இந்த கதையே இல்லை, நம்பர் ஒன் தலைவர் தான், அவ்வளோதான், அவர் தான், வேறு யாரும் கிடையாது. உள்ள அவர் இருக்கிற அதான் சொல்கிறோம், ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அவர் தான். அவர் என்றைக்குமே வந்து அவர் தன்னடக்கமாக இருப்பார், ஆனால் ஃபேன்ஸ் நாங்கள் அதுக்கும் மேலே. தலைவர் உள்ள என்ன தலைவர் பேசியிருக்காரு உங்களுக்கு, அதில் அவர் பேசுனதுல என்ன பிடிச்சது தலைவர்? நிறையா வந்து அவர் ஃபன்னாக நிறைய பேசினார், நெல்சனை பற்றி நிறையா ஃபன்னாக பேசினார், நெல்சன் சயின்ஸ் பற்றி நல்லா ஃபன்னாக பேசினார். பிடிச்சிங்களா, பீஸ்ட் பண்ண சரியாக போகல, நிறைய நிறைய பேர் வாங்க நெல்சன் வந்து ரொம்ப தாக்குனாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப தாக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவர் தான் சப்போர்ட் பண்ணி கொடுத்துங்களா, அவர் நினச்சனால தான் இப்போ ஜெயலலிதா வந்து நிற்கிது. படம் 100% ஷோருங்க, அடித்து தூக்க போகுது, படம் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா அவரே சொல்லிட்டார், எல்லாருமே சொல்லிட்டாங்க படம் ஹிட்டுன்ட்டு. இது ஹிட் இல்லை, இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும், நீங்கள்னா பாருங்களேன், சூப்பராக ஆகும். இப்போ தலைவரோட ஆடியோ லான்ச்சில் விஜய் பாட்டு போட்டிருக்காங்க, அதை பற்றி எப்படி தலைவர் நினைக்கிறீங்க? விஜய் பாட்டு இல்லையா, விஜய் பாட்டு மட்டும் போடலங்க, விஜய் பாட்டு, தனுஷ் பாட்டு, அது அனிருத் பாட்டு, விஜய் பாட்டு அந்த பாட்டுலாம் கிடையாதுங்க, அது அனிருத் பாட்டு. லாஸ்ட்லாம் வந்தாங்க, வந்தாருங்க தலைவர், ஃபினிஷ், அவ்வளோதான். இதுக்கு மேலே தான் வேணும், அது தொண்டை போயிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கு தான் வந்தது, போதுமே, இதுக்கு மேலே தாங்க வேணும். சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக, இப்போ பஸ்ஸு கூட கிடையாது, போயிட்டு சும்மா ஏதாவது போய் உட்காந்துட்டு இதை பற்றியே வச்சுட்டு ஜாலியாக தூங்கிட்டு ஜாலியாக வீடுக்கு போகணும், ஜாலி, அவ்வளோதான். அவர் பார்க்கணும் எனக்கு, கர்ப்பாரி லாஸ்ட்டாக பார்த்தேன், அவர் பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவர் பேசுனது இப்படியே தான் கவனிச்சுக்கிட்டேன், இப்படியே தான் கவனிச்சுட்டு. மாசு யார், 75 வயசு, அப்பா மாசு, நம்மளாம் உயிரோடு இருக்குமா கூட தெரியல, செம மாசு அவர். அவர் அவர் எனக்கு எப்படி சொல்கிறது, அவர் இன்ஸ்பிரேஷன் எனக்கு, சும்மா வந்து ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப ஜாலியாக இருக்கு, அதனால சீரியஸ் எக்ஸ்ட்ரா பார்த்து விட்டுறக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வெளியாகுதுன்னா, வெறி வெறித்தனமான ஃபேன். ஆடியோ லென்ஸில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு, பொறாமை, யார் என்ன செஞ்சாலும் அதை பற்றியே இது பண்ணாத நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்றத ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. அதை விட பெஸ்ட்டான விஷயம் இந்த ட்ரிங்ஸுன்றதை வந்து அவர் ஓப்பனாக தெளிவாக பேசியிருக்காரு. நிச்சயமாக அதை உணர்ந்து ஃபேமிலி பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லிக்கிறார். எந்த தலைவரும் சொல்லலை இந்த மாதிரி ஒரு அறிவுரை. நாங்கள்லாம் வந்து தலைவரை வந்து ஒரு சினிமா இதுன்னு பார்க்கல, எங்களுக்கு அறிவுரை சொல்கிற ஒரு தகப்பனாக அவர் ஸ்தானத்தில் இருந்து பார்த்து தான் அவரோட வார்த்தைகளை எங்களுடைய நிலைகளை வச்சுருந்து அவரோட ஆடியோ ஆடியோ லான்ச்சு கேட்டு வரோம். ஜெயிலர் படம் சூப்பர் ஹிட் ஆகும், அது எந்த எந்திர்மறையான எந்த விமர்சனமோ இதுவாகாது. ஏன்னா ஏற்கனவே நெல்சன் மேலே நிறைய இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அவர் அதை பற்றியெல்லாம் கான்ஸ்டப்ட் பண்ணாமல் அவர் தன்னம்பிக்கையோடு இதில் படத்தில் இறங்கியிருக்காரு. தலைவர் ஒரு மணி நேரமா பேசியிருக்காரு, அவர் பேசுனதுல உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, என்ன பேசினாரு, எதை பற்றி? சில விஷயங்கள் பொறாமை, நம்ம பார்த்தா பொறாமைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அவங்க சொல்லிட்டு இருவாங்க, பேசிட்டு இருப்பாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டுபோங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க, ஆண்டவ மேலே பயிற்சிட்டு. அவர் ரெண்டே விஷயம் தான் சொல்லியிருக்காரு, ஒன்று அவர் பயப்படுறது கடவுளுக்கு, இன்னொன்று நல்லவங்களுக்கு. அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை பற்றி 77 வந்து தனுஷ் அந்த தானு அவர் பேர் வச்சிருக்கும் போதே அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்பயே நான் பயந்துட்டேன், அது பயந்ததுக்காக சொல்லலை. எனக்கு முன்னே வந்து சிவாஜியும் எம்ஜிஆர் கமலஹாசன் இருக்கும்போது எனக்கு அந்த பட்டம் வேணான்தான். இப்போவும் வந்து அது பேரில் நிறைய புரளிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அதை பற்றி அவரெல்லாம் எதுவுமே வந்து கேர் பண்ணிக்கிறதில்லை. எங்கள் புகழ்ச்சிக்கு பெயர் போகாத ஒரு தலைவர் யாருன்னா எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் தான். மக்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ஜெயிலர் படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆடியோ இது ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஆடியோ லான்ச் பண்ணேன். தலைவர் ஸ்பீச் மாசாக இருந்தது, ஃபென்டாஸ்டிக்காக பேசினாரு, கரெக்டாக பேசியிருக்காரு, படமும் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெக்டேஷனோடு போகக்கூடாது சொல்லியிருக்காரு, பட் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் போகும், வேறு வழி இல்லை, அந்தளவுக்கு மாசாக பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் தலைவர் உள்ள என்ன பேசுகிறோம், தலைவர் வந்து என்ன பேசலாமல் குடிக்கக்கூடாது, குடிக்கிறவங்களும் மாறிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா ஆண்டவனுக்கு பயப்படணும், அடுத்தது இதுக்கு பயப்படணும், சாபம் கரெக்டாக பிடிச்சதாக எந்த டேஸ்டெல்லாம் நல்லவங்க சாபத்துலேருந்து ரெண்டும் பண்ணாதீங்க, யாருக்கும் பயப்படணும். பாட்டு டான்ஸ் ஆசோசியேஷன் தமிழ்நாடு அது நல்லா இருந்தது. மற்ற அந்த கடைசியில் ஜாஃபர் வந்து ஆடினா அது மாச
சார் வந்து நல்லா இருந்தது. இன்ட்ரடக்ஷன் சார் வந்து பேசும்போது நல்லா இருந்தது. இந்த இன்ட்ரடக்ஷன் விஜய் பாட்டு போடும்போது அது இருந்து தான் சார் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. பிஸ்னஸ் 1000 பேரில் 500 பேர் கற்றுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நான்லாம் கற்றுலை சரி போட்டு, ஏன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களோடது ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதனால் அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது புரிஞ்சுது அவங்களுக்கு, புரியல. நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ரஜினி காணவும் பார்க்குறாங்க, நம்ம அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் இல்லையா.